நூற்றி 90 பேரில் ஒரு ஆளாக இருக்கிற காடுவேல அவர் நீங்கள் ஜெயிச்சால் பேர் என்ன கால்சன். இந்த சனி அந்த பேர் நம்ம வாயில் வந்து தொலையாது, ஏன்னா நமக்கு செசுங்க ஏழாம் பொருத்தம். நான் இப்போ கேட்டேன், தம்பி எத்தனை நாடு? 37 நாடு போயிருக்காரு அவர். பொம்பளை பிள்ளை இப்போது மூத்த பிள்ளை வைசாலி கிரீஸில் விளாண்டுட்டுருக்கு. அவங்க ஒரு வாடகாரெலாம் வந்து இறங்கினாங்க, நான் இறங்கும்போது பார்த்தேன். இத்தனை அவார்டு, இவ்வளவு பேர், இவ்வளவு புகழ் வாங்கிட்டு இன்னமும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க ஏற்று வீட்டுக்காரங்க மாதிரி இருக்கிறது இப்போ உண்மையிலேயே வாழ்க்கையில் சார். மனிதர்கள் வந்து இந்த புகழ் வந்து யாரையும் ஒன்றும் செஞ்சிடாது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த மூணு பேரை பார்க்குறேன். அவங்க அப்பா அம்மா, அவங்க அம்மா பேசியில் பாருங்கள், சாதாரணமாக யதார்த்தமாக இத்தனை பட்டம் வாங்கின பையனுடைய அம்மா அப்படிங்கிற அந்த திமுரு நம்மளாம் விட்டுருமா? நம்ம வீட்டில் ஒரு பிச்சைக்காரை புத்தி இருக்கோம், என் புள்ள அதுடா அப்படிமா. ஏன்னா ரெண்டு பேரும் பாருங்கள், அவரும் பாருங்களேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது நம்ம வீட்டு குழந்தைய நம்ம தெருவில் இருக்கிற பிள்ளைய நம்ம பாராட்ட வந்திருக்கோம், அந்த சந்தோஷம்தான். அதை தேடி இந்த விழா எடுத்து வச்ச சகோதரி சுமதிக்கு உண்மையிலே எல்லோரும் பாராட்டு தெரிவிக்கணும். எல்லாம் சொல்லிட்டாங்க, எங்கள் ராதாசன் சொன்னாங்க, நான் செஸ் நானும் பழகினேன். எப்போ நம்ம இந்த ஒரு வருஷம் உள்ளே பிடிச்சி போட்டாங்கல்ல, அப்போ சீரியஸா தம்பி உள்ளே இருந்தேன். நமக்கு மூணாவது கட்டும் சிறை, யாராவது ஒருத்தன் என்னை கொள்றதுக்காக ஒருத்தனை கூட வந்து போட்டுருவாங்க. நம்ம மூஞ்சி சிரித்த மூஞ்சியாக நம்ம ஏதோ பேசிகிட்டு இருக்கல, அவன் அதை மறந்துட்டு எனக்கு செஸ்ஸு சொல்லி கொடுத்துட்ருந்தான். வந்தாங்க, ஏன்னா உனக்கு சொன்ன வேலை என்ன, நீ செஸ்ஸு சொல்லி கொடுத்துருக்கேன்னு அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. கொஞ்சோண்டு செஸ்ஸு படித்தேன், அப்புறம் அதுக்குள்ளே போக முடில. ஆனால் ஆனந்து விஸ்வநாதன் ஆனந்து அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அவர் இப்போ இந்தியாக்காரன்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ம ஊருக்காரர் இல்லைல்ல, இப்போ நம்ம ஊரில் இல்லை, வந்துட்டாருங்க, வந்தாங்களாங்க. ஓ ரைட். அப்போ விஸ்வநாதன் ஆனந்துக்கு பிறகு இப்போ நமக்கு ஒரு பிரக். என் மாப்பிள்ளைட்ட அதான் நான் சொன்னேன், இந்த விழாக்கு போகிறேன்னு, பிரக்குக்கா பிரக்குக்கா பாராட்டு. ஆஸ்திரேலியிலேருந்து வந்திருக்காங்க என் மக பேரன் எல்லோரும், பிரக்குக்கா பாராட்டு. பிரக்னா தம்பி இல்லை, அவர் பிரக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஓ பிரக்னானந்தாவுக்கு பிரக் பாருங்கள். அதாவது எந்த அளவுக்கு ரீச்சுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு தம்பி நீங்கள் வந்து ஒரு ஒரு இத்தனை பெரிய 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 சாம்பியன், ஏதோ ஒரு இது எப்படி ஜெயிச்சாங்கன்னு அவர்கிட்ட கேட்டேன். ஆன்லைன்லேயே விளாண்டதா அது தம்பி? அதுக்கு பேர் இப்போ மறுபடியும் நேராக உட்காந்து விளாட்றதுக்கு என்னமோ பேர், அதுக்கு என்ன? ஓவர் த போர்டு, ஓவர் த போர்டு. அதுக்கடுத்து ஏன்னா நமக்கு ஒரு பிச்சைக்கார பற்றி ஒன்று ஜெயிச்சா விட்டுற மாட்டோம்ல, நமக்கு அடுத்தடுத்து வாங்கணுமையா, அடுத்தடுத்து அடுத்தடுத்து என்ன இருக்குது? ஒலிம்பிக்கு ஒலிம்பியாவா இங்கே நம்ம அண்ணன் நடத்தப்படுறாரு, ஆ ஒலிம்பியா, அதில் இவர் தான் வாங்குவார் இன்றைக்கி நம்ம எல்லோரும் சார்பாக சொல்லிடுவோம், இவர் தான். ஆமாம், இவர் டீமு தான். அது மாதிரி அடுத்தடுத்து என்ன இருக்கோ எல்லாத்தையும் வாங்குவோம். ஏன்னா இந்த கர்வம் தலைக்கு ஏறாமல் இத்தனை சார், 2.5 வயசுலேருந்து ஒரு பிள்ளை வந்து விளாண்டுருக்கு சார், 5 வயசுலேருந்து ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டான் இல்லையா? இப்போ வயசு என்ன, 16 வயசுனா அப்போ 11 வருஷம் அவன் ஜெயிச்சுட்டே இருக்கான். இந்த 11 வருஷம் ஜெயிச்சும் அந்த கர்வம் தலைக்கு ஏறாமல் உட்காந்துருக்கான் பாருங்கள் சார், வாழ்க்கையில் ஜெயிப்பான் சார். இவன் வந்து நல்லா வேணா 5 வருஷம் முன்னாடி ஒரு பாராட்டு கொடுத்தீங்களா? ஆ, இது நான் இந்த மேடைக்கு எப்படி வந்தேங்கிறீங்க? ஆக்சுவலாக எனக்கு ட்ரெஸ் கோடு கருப்பான், எனக்கு தெரியாது. இந்த அக்கா கூப்பிடுச்சு, சார் ஃப்ரீயாக இருக்கீங்களா என்னைக்கு? ஏன்னா கூப்பிட்டா அவர் நல்ல சோறு போடுவாங்க, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், வந்துடுறேன்ட்டேன். 3ஆம்தேதி சாயந்தரம், ஆ வந்துடுறேன். வந்தோடனே கேட்டாங்க, சார் கருப்பு போட சொன்னேன் சார், எப்போ சொன்னீங்க என்ன? நான் அனுப்பியிருந்தேன் சார், அந்த சனியை தான் பார்க்குறது இல்லையே. நமக்கு எதிரியே இந்த வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கு தான், நம்ம வேறு வழி இல்லாமல் வச்சுருக்கோம். அதில் இந்த இவங்க அனுப்பியிருக்காங்க ட்ரெஸ் கோடு கருப்புன்னு, அடடா போடாமல் வந்துட்டோமே அப்படி. தம்பியும் கருப்பில் வராது எங்கள் அமைச்சரும்,
ஆடடா ஓவே பண்ணியிருக்காங்க. நம்மளை வேறு கூப்பிட அவங்க கீழே உட்கார வச்சிட்டாங்களா, ஓ கருப்பு போடாதனால கூப்பிடல போல. அந்த இந்த புத்தி இருக்குல்ல, போடாதனால கூப்பிடல போல. அப்புறம் அந்த அக்கா கூப்பிடுச்சு எங்கள் மகாலட்சுமி. சரி, அதனால் ஏன் கருப்பு போடலைங்கிறதுக்கு கூப்பிட்டோன்னே வந்துட்டேன். அது சில பேர் கூப்பிட்டா மரியாதை நிமித்தமாக நான் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கோம். எங்கள் ராதாசன் இருக்கார், எங்கள் லேனான் இன்றைக்கி வரலையா, ஆறு ஒரு நாலஞ்சு பேர் இருக்கும். அதாவது இந்த கம்பெனி, இந்த கம்பெனிக்கு ரெகுலர் ஆர்டிஸ்ட் மாதிரி கூப்பிட்டா வந்துடும். அது மாதிரி கூப்பிட்ட உடனே கருப்பு போடாமல் வந்துட்டதுக்கு நான் வருத்தப்பட்டுக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு கோடு வச்சு பண்ணியிருந்துருக்காங்க. சரி, நல்ல வேலை பையங்க ரெண்டு பேரா, அவன் ரெண்டு பேரும் கருப்பு போடல. ஆ ரைட்டு, நம்ம ஆளுங்க கருப்பு போடல, எங்கள் தம்பி ரெண்டு பேரும் கருப்பு போடல, அவங்களும் ட்ரெஸ் கோட மெயின்டைன் பண்ணல. ரைட்டு, ஆக நம்ம வீட்டு பிள்ளை, நம்ம குடும்பம், நம்ம தெருவில் இருக்கிற ஒரு தம்பி, அவன் கண்ணு முன்னாடி இப்போது வளர்ந்து நிற்கிறது இருக்குல்ல, அது பார்க்க ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக அடுத்தடுத்த கட்டம், இது டெக்னிக்கலாக எனக்குலாம் பேச தெரியாது, ஏன்னா செஸ்ஸில் எவ்வளோ விஷயம் இருக்குங்கிறான், அது பேச தெரியாது. ஆனால் நிச்சயமாக அவன் பெரியாளாக வருவான். ஏன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அக்கா வயசாளி என்கிட்ட பரிசு வாங்கியிருக்குன்னு அவங்க அம்மா சொன்னாங்க இறங்கின உடனே. ஓ 5 வருஷம் முன்னாடி இவர் இங்கே இந்த மேடையில் நான் பார்த்துட்டேன். இந்த சிவாஜி சார் நேரம் இருக்குல்லங்க. ஆ சரி, சிவாஜி சார் வந்து நக்கீரனுக்கு ஆரம்பிக்கும் போது முத முத போய் தொடர் எழுதுன்னு கேட்டேன். அப்போ அப்படி ஒரு முறை முறைச்சார், கிறுக்கனா இருக்கு அப்பட அப்படின்ட்டார். அப்போ உஸ்மான் ரோட்டில் அவர் அவர் தணிக்கிச்சு ஆரம்பிச்சிருந்தார். நான் டெய்லி போய் நிற்பேன், என்னடாவேன் டெய்லி வரான் அப்படின்னாரு. இல்லைண்ணே, நீங்கள் தொடர் எழுதணும்னு கட்டாயமாக கேட்குறான். அவனுக்கு என்னை பற்றி தெரியாதான்னாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் ராசி இல்லாதன்னு பேர் இருக்கடா, என்னை பற்றி தெரியாதான்னு அவர் கேட்குறாரு. இல்லைண்ணே, நீங்கள் 4 இஷ்யூ ஆரம்பித்து 4 இஷ்யூனாலும் நான் மூடிட்டு ஓடிவிடுனேன் ஊருக்கு. நான் என்ன சின்ன பிள்ளையில நான் சிவாஜி ரசிகன்னே. சரி, எழுதி தொலைக்கணப்போ அப்படின்னாரு. நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானு நக்கின் ஆரம்பிக்கும் போது முதல் டைட்டிலு முதல் சீரியல் அவர் தான், தொடரே அவர் தான் எழுதினார், 10 இஷ்யூ எழுதினார். அப்புறம் போதுன்னு சொல்லிட்டாரு. ரைட்டு, கொஞ்சம் காலம் ஆச்சு. அவருக்கு பேஸ் மேக்கர் வச்சுட்டு ஹார்ட்டுக்கு அப்போலோவில் அட்மிட் ஆகிருந்தாங்க. நான் போய் பார்க்க போனேன். அப்போ 2001-2002 அப்போது சொல்கிறாரு, வாடா என்னை பார்த்தா குனிய சொல்லி மீசை தடவர். அவருக்கு இந்த மீசை மேலே ரொம்ப மரியாதை. எப்படி இருக்கேன்னாரு. நல்லா பத்திரிக்கை சூப்பராக போதுனே, நம்ம தானே நம்பர் ஒன் அப்பா அப்படின்ட்டு போப்போ அப்படின்றார். எப்படி அப்படின்னாரு. நான் வந்துட்டேன். வந்துட்டு இன்னொரு அப்போலோவில் இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் அட்மிட் ஆகியிருந்தார், அவரை பார்க்க போயிருந்தேன். எனக்கு அப்புறம் ஒருத்தர் சிவாஜி சாரை பார்க்க போயிருக்கார் அலைவசம் பண்ணின்னு. அவர்கிட்ட இவர் கேட்டாரா, ஏ வந்தேன் நல்லா போதுங்கிறான், நெசமாவே போதா அப்படின்னாராம். அப்போ ஆமாண்ணே, அவன் தானே எல்லாம் கலக்கிறானேன்னு இருக்கார். ஆஹா, நான் ராசியெல்லாம் இல்லையா அப்படிமா. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அவார்டு கொடுத்துருக்கோமா, 7 வயசில் ஆ 7 வயசில் இப்போ 5 வருஷம் முன்னாடி கொடுத்துருக்கோமா, ஆக நம்ம ராசி ஆனவன் ஜெயிப்பார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ சார். என்ன அந்த அக்கான்னு சொல்லியிருக்க வேணாம், அதான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஸோ நான் சுமதி ஸ்ரீனிவாஸ் மேம் வில் ஹானர் நக்கீரன் கோபால் சார். அண்ட் நவ்